வெல்கம் டு மதோ சமையல் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு அழகான நான் பாதையில ரெண்டாவது பார்ட் வந்து நம்ம பார்க்க போறோம். சோ இன்னைக்கு என்ன டாபிக்னா, நம்ம வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் இருக்கே, இந்த கஷ்டத்தெல்லாம் மீறியும் நாம சந்தோஷமா இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதில தான் இந்த வீடியோ லாஸ்ட்ல உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த கேள்விக்கான பதில் கிடைச்சிரும். முதல்ல நாம சந்தோஷமா இருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியில, இந்த நாம அப்படிங்கிறது, நான் அப்படிங்கிறது யார் அப்படிங்கறது வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியுமா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கான பதிலும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சோ அந்த நான் நாம அப்படிங்கிறது யாரு அப்படின்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் அப்படிங்கிறது வந்து நம்ம உடலோ, நான் நினைக்கிற தாட்ஸோ எண்ணங்களோ இல்ல, நானுங்கிறது நம்ம மனசு இல்ல, நம்ம எண்ணங்கள் இல்ல, நம்ம உடலும் இல்ல. அப்புறம் அந்த நானுங்கிறது யாரு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, நாம அப்படிங்கிறது நம்ம உயிர், அதாவது ஆத்மான்னு சொல்றோம், ஆன்மான்னு வந்து சொல்லுவாங்க, அந்த சோல். ஸோ அந்த உயிர் எங்க இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, ஆப்வியஸ்லி நமக்கு வந்து ஹார்ட் பீட் ஆகிட்டே இருக்கிறதுனாலதான் நம்ம இதயம் துடிச்சுட்டே இருக்கிறனாலதான் நம்ம உயிரோட இருக்கும். இதயம் துடிக்கிறது நிப்பாட்டிருச்சு அப்படின்னா நாம அவ்வளவுதான், நம்ம மன்ஸ் அந்த உயிர் பிரிஞ்ச அந்த நிமிஷம் நம்ம வந்து நம்மள பேர் சொல்லி கூப்பிட்டு இருந்தவங்க எல்லாம் வந்து பேர் சொல்ல மாட்டாங்க, பாடி அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க, டெட் பாடி பாடி அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. அப்ப அந்த உயிர் இருக்கனாலதான் இப்ப நான் மதுவா இருக்கேன். சோ இப்ப அதே மாதிரி உயிர் இருக்கனால்தான் நீங்க உங்களோட பெயர் சொல்லி கூப்பிடப்படுவீங்க. அப்போ அந்த உயிர் தான், இந்த உடலோ இந்த நானுங்கிறது அந்த உயிர், அந்த ஆத்மா, அது வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோ அப்ப இந்த ஆத்மா வந்து சந்தோஷமா இருக்க முடியுமா அப்படிங்கறது தான் இந்த கேள்விக்கான அந்த ஒரு அர்த்தமா வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ இது இந்த ஆங்கிள் வந்து இப்ப நம்ம கொண்டு போகலாம். ஸோ இப்படி கொண்டு போனோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த விடை வந்து இப்ப கிடைச்சிரும். நானுங்கிறது ஆத்மா, ஓகே, இந்த எண்ணங்களோ இல்ல உடலோ இந்த மனசோ அப்புறம் வேற அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதெல்லாம் வந்து ஒரு சுபாவம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ஒரு பிஹேவியர்னு சொல்லலாம். நம்மளோட தாட் ப்ராசஸ் இதெல்லாமே நம்மளோட அந்த ஒரு பிஹேவியர், இந்த சுபாவம், இந்த பிஹேவியர் வந்து நமக்கு எப்படி வருது, நமக்கு இந்த பிறவியில எப்படி இந்த பிஹேவியர் நமக்கு எப்படி வருது அப்படின்னா, இந்த ஒரு பிறவியில மட்டுமா அப்படின்னா, இந்த ஒரு பிறவிலையும் இருக்கு, இதை தாண்டியும் நம்ம வேற ஒரு விஷயம் இதுக்கு முன்னால இருந்த பிறவியில இருந்தும் அந்த பிஹேவியர்ஸை நம்ம வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு வரோம். ஸோ அதனாலதான் நமக்கு வந்து நிறைய சுபாவங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அதனாலதான் ஒவ்வொரு சோலுமே, ஒவ்வொரு ஜேர்னி, ஒவ்வொரு ஆத்மாவுமே அவங்களோட ஜேர்னியை வந்து கடக்கிறதுக்கான முயற்சியில தான் நம்ம வந்து இந்த உலகத்துல வந்து இருக்கோம். எனக்கான பிஹேவியர்ஸ் இல்லதெல்லாம் பாத்தீங்கன்னா, நம்ம பேரண்டிங்ல இருந்து வந்திருக்கோம். நம்ம பேரண்ட்ஸ் வளர்த்த விதமாகட்டும், இல்ல வந்து நம்மளை சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட் மூலமா, நம்ம ஸ்கூலுக்கு போறப்போ டீச்சர்ஸ் மூலமா நம்ம வந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு இருந்திருப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மூலமா நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து கத்துக்கிட்டு இருந்திருப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம சுத்தி இருக்கிற சூழ்நிலை மூலமா நம்ம நிறைய விஷயங்கள்ல கத்துட்டு இருந்திருப்போம். அதெல்லாம் தான் நமக்கு வந்து இப்போ சுபாவமா, பிஹேவியர்ஸா வந்து நமக்குள்ள இருக்கு. அது ஒரு ஒரு சில பிஹேவியர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஒரு சில பிஹேவியர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முற்பிறவி, இதுக்கு முன்னால நம்ம எவ்வளவோ பிறவி எடுத்துட்டு வந்திருக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஆனா அந்த பிஹேவியர்ஸும் நாம வந்து எடுத்துட்டு வந்திருப்போம். ஏன்னா அந்த ஆத்மா வந்து இதுக்கு முன்னால எவ்வளோ ஜேர்னி மேற்கொண்டிருக்கு நமக்கு தெரியாது, இதுக்கு முன்னால பிறவி. அப்போ அந்த ஆத்மா அந்த போன பிறவியில என்ன குணங்கள் இருக்கு, அதெல்லாமே கூட கொஞ்சம் குணங்கள் நமக்கு வந்து இருக்கும். அதனாலதான் சோல் ஆன் ஜேர்னி அப்படின்னு வந்து நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து பார்க்கணும். ஏன் நான் இப்படி இருக்கேன், ஏன் அவங்க அப்படி இல்லை அப்படின்னு நம்ம வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. நான் ஒரு விதமான டிஃப்ரெண்ட் சோல், நான் ஒரு ஆத்மா டிஃப்ரெண்ட் ஜேர்னி அண்டர்கோ பண்ணிட்டு வந்திருக்கேன். இன்னொருத்தர் வந்து அவங்களோட ஜேர்னியை தனியாக டிஃப்ரெண்டாக அவங்க அண்டர்கோ பண்ணிட்டு வராங்க. அதனால நம்ம எப்பவுமே நம்மளுக்குள்ள வந்து கம்பேர் பண்ணிக்கக்கூடாது, நான் இப்படி இருக்கேன் அவங்க அப்படி இல்லை, நீங்கள் மாறுங்க நான் மாறுங்க அந்த மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணக்கூடாது. ஒன்றே ஒன்று நம்ம பண்ணலான்னா, நாம் நம்மளை எப்படி மாற்றிக்கலாம், நல்லபடியாக நாம் எப்படி மாற்றிக்கலாங்கிறது மட்டும்தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுற இந்த ஜேர்னி, இந்த அழகான நான் அப்படிங்கிற பாதை. சோ அதை மட்டும் தான் இப்ப வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். இப்ப நாம என்ன பண்ணலாம், சரி இந்த சுபாவம்லாம் இருக்கு, இந்த சுபாவம் மூலமா எனக்கு சில பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னு நீங்க உணர்றீங்க அப்படின்னா, அதை நீங்க தான் வந்து சரி பண்ண முயற்சி பண்ணணும்.
அப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு 33 வயசு ஆகுது அப்படின்னா இந்த உடல்ல நான் எடுத்திருக்கிற இந்த சோல் வந்து இந்த உடலை எடுத்திருக்கு. இந்த உடலுக்கு தான் நான் வந்து 33 வயசு ஆகுது எனக்கு. ஆனா இந்த ஆத்மாக்கு எவ்வளவு வயசு ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இதுக்கு முன்னால நிறைய வருஷங்கள் நான் பிறவி எடுத்துட்டு வந்திருந்தேன்னா அது 100 வருஷமா கூட இருக்கலாம், இல்ல 1000 வருஷமா கூட இருக்கலாம். அது நமக்கு தெரியவே தெரியாது. இல்ல இது ஃபர்ஸ்ட் பிறவியா கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது அது. ஸோ அதனாலதான் நம்ம வந்து எப்பவுமே சொல்றோம் நான் அப்படிங்கிறது வந்து உடல், எண்ணங்கள், மனசு அதெல்லாம் வந்து இல்லை. ஸோ நானுங்கிறது இந்த சோல் தான். இப்போ அந்த சுபாவங்கள் வந்து நமக்கு வந்து இந்த வெளி உலகத்துல நடக்கிற இந்த விஷயங்கள்ல இந்த சுபாவங்கள் நம்ம வந்து அழுக்கு மாதிரி வந்து படிஞ்சிருக்கு. வெளியே நிறைய விஷயங்கள் நடக்குது, நிறைய மனிதர்களை பார்க்குறோம். இந்த மாதிரி எல்லாமே மீடியா இந்த மாதிரி எல்லாமே நம்மளை சுற்றி நிறைய பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கிறனால அதில் வந்து நம்ம சுபாவம் வந்து ரொம்ப கரப்படைஞ்சு ஒரு ஒரு டர்ட்டியாக வந்து அங்கங்கே வந்து இருக்குது. ஸோ அந்த டர்ட்டியாக இருக்கிறனால நமக்கு வந்து அந்த ஒரு தெளிவு வந்து கிடைக்க மாட்டேங்குது நம்ம லைஃப்பில். அந்த டர்ட்டியாக அந்த ஒரு கரைப்படைஞ்சு இருக்குது பாருங்க, அதை தான் நம்ம வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் ஆன்மீகத்தில் வந்து நம்ம இக்னரன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இக்னரன்ஸ்னால் அறியாமை. அறியாமை அப்படிங்கிறது வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்குது அதில். அந்த அறியாமையில் என்னென்னலாம் வரும் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஒன்று, நான் அப்படிங்கிற ஈகோ. இவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, இவங்க வந்து ரொம்ப தலகணமாக இருக்காங்கப்பா, இவங்க இவங்கள பற்றியே நினைக்கிறாங்கப்பா, எப்பவுமே நான் அப்படின்னே இருக்காங்கப்பா, எப்பவுமே நான் தான் பெருசு அப்படிங்கிற மாதிரியே நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் பாருங்க, ஈகோ. அது ஈகோ, இந்த மாதிரி நான் பெரியவன் அப்படின்னு நான் நினைக்கிற, நான் தான் பெரியவன் அப்படின்னு நினைக்கிற ஈகோ வந்து ஒரு சுப்பீரியர் ஈகோன்னு சொல்லலாம். சுப்பீரியாரிட்டி, அது ஒரு வகையான ஈகோ. இன்னொரு வகையான ஈகோ என்னன்னா இன்ஃபீரியர் ஈகோ. அவங்களே தாழ்த்திப்பாங்க, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சொல்லலாம். நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் தான் எல்லாமே, என்னெல்லாம் முடியுமான்னு தெரியல. அவங்களே மற்றவங்க கூட கம்பேர் பண்ணிட்டு அவங்களே டவுன் பண்ணிட்டு இருப்பாங்க. இது ஒரு வகையான ஈகோ, இன்ஃபீரியர் ஈகோ. ஸோ அறியாமையில் இப்போ ஈகோ வந்துருச்சு. இன்னொன்று அறியாமையில் என்ன இருக்கு அப்படின்னா கோபம். அது வந்து நம்ம பல பாஸ்ட்ல நடந்த விஷயமோ ஏதோ ஒன்று யாரோன்னு ஏதோ சொல்லிட்டாங்க அப்படின்னா அதையே நம்ம வந்து மனசில் போட்டு பல வருஷமா புழுங்கிட்டு, இல்லை உடனே எதுக்கு எடுத்தாலும் கோபம், ஷார்ட் டெம்பர்டா என்ன நடந்தாலும் கோபப்பட்டுட்டு நம்ம இருக்கோம் பாருங்க, அதுவும் ஒரு வகையான இக்னரன்ஸ், அறியாமை. இன்னொரு வகையான அறியாமை என்ன அப்படின்னா, இப்போ புதுசாக நிறைய பேர்கிட்ட நம்ம பார்க்க முடியும் ஸ்பிரிச்சுவல் ஈகோன்னு சொல்லலாம். அது என்னன்னா நான் தான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி ஈகோ. அவங்களையே வந்து ஒரு சுப்பீரியர் பொசிஷன்ல வச்சுட்டு நான் தான் சாமி, நான் தான் கடவுள், நான் ஆசீர்வாதம் பண்றேன், வாங்க வாங்க அப்படின்னு சொல்ற, அது ஒரு வகையான ஈகோ. அது சில பேர்கிட்ட வந்து இருக்கும். இந்த அறியாமையில் இன்னும் என்ன இருக்குன்னா பொறாமை. நம்ம எதுக்கு எடுத்தாலும் வந்து மறுபடியும் அந்த ஒரு கம்பாரிசனை கொண்டு வந்துட்டு பொறாமப்படுறது, அவங்களுக்கு கிடைச்சிருக்கு ஏன் எனக்கு கிடைக்கல, ஏதோ ஒன்று மற்றவங்களுக்கு நம்மளை விட பெட்டராக கிடைக்குது அப்படின்னா அவங்கள பார்த்து நம்ம வந்து ஜெலஸ் ஆகுறது, பொறாமப்படுறது. அது இன்னொன்று வந்து பேராசை. எவ்வளவு கிடைச்சாலும் திருப்தியே ஆகாம, எவ்வளவு கடவுள் நம்ம கொடுத்தாலும் கொடுத்ததை வந்து நம்ம நினைக்காம இல்லாததையே நினைச்சிட்டு எனக்கு அது இல்லை, அது இல்லை, எனக்கு இது வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு பேராசைப்படுறது, அது ஒரு வகையான அறியாமை. இன்னொரு வகையான அறியாமை என்னன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அறியாமை என்னன்னா நிறைய பேர் இந்த அறியாமையில நம்ம வந்து பாதிக்கப்பட்டிருப்போம். பற்று, பாசம் பற்று அப்படின்னு. ஸோ பாசம் பற்று என்ன, பாசம்னா நல்ல விஷயம் தானே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அந்த பாசம் பற்றுங்கிறது ஒரு அட்டாச்மெண்ட். எப்பவுமே எந்த உறவுகளுக்குள்ளேயுமே அந்த அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப வந்து பெயின்ஃபுல்லான ஜேர்னிக்கு வந்து அண்டர்கோ பண்ணும். நான் ஆல்ரெடி பற்று பத்தி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு போட்டிருக்கேன், 2 வீடியோஸ் போட்டிருக்கேன் நினைக்கிறேன். ஸோ அது உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு நல்லாவே ஐடியா கிடைக்கும். ஜஸ்ட் ஒரு ப்ரீஃபா மட்டும் நான் வந்து சொல்லிடுறேன். எப்பவுமே ரொம்ப அட்டாச்சா யார் மேலயும் நம்ம இருக்காது நல்லது. ஏன்னா நம்ம ரொம்ப அட்டாச்சா இருந்தோம்னா அவங்க நம்மளை மீறி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அவங்க கிட்ட இருந்து எக்ஸ்பெக்டேஷன் மீட் ஆகலன்னா பிரச்சனை தான்.
ஸோ எப்பவுமே நம்ம எந் யாருனாலும் ஒரு டிட்டாச்சா டிட்டாச்சு அப்படின்னா வெறுப்பில் இல்லை அன்பால அன்புலேயே டிட்டாச்சா இருந்தாலும் பக்கத்துல இருந்தாலும் டிட்டாச்சா இருந்து அன்பால டிட்டாச் ஆகணும் வெறுப்பால இல்ல அதை வந்து நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும். சோ இதெல்லாமே வந்து நமக்கு வந்து அறியாமை அப்படிங்கிற விஷயத்துல வரும். அதுதான் அந்த கரப்படைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம சுபாவம் வந்து கரப்படைஞ்சிருக்கு, அதனாலதான் நமக்கு பிரச்சனைகள் வந்து கிரியேட் ஆகுது. இப்போ உங்களுக்கு வந்து எங்க பிரச்சனை வருதுங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அது வேற ஒன்றும் இல்லை, அது நம்மளோட அறியாமை மூலமா மட்டும்தான் வருது. நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா அறியாமை அப்படின்னா தெரியாம பண்றாங்க, உங்களுக்கு தெரியலப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசிக்காக நம்ம நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறனால தான் நம்மளால வந்து சில விஷயங்கள் வந்து ஏற்றுக்க முடியல. இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க, அறியாமையில் இருக்காங்க, இவங்களுக்கு தெரியலப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரமில் நம்ம யோசிக்கிறனால நம்மளால சில விஷயங்கள் ஏற்றுக்க முடியல. இதே இப்படி யோசிச்சு பாருங்கள், அறியாமையில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. கோபம், பொறாமை, பேராசை, காமம், ஈகோ, சுப்பீரியர் ஈகோ, இன்ஃபீரியர் ஈகோ, பற்று, ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவங்க ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த உடலுக்குள்ள இந்த சுபாவத்துக்குள்ள மாட்டிட்டு இருக்காங்க இந்த இந்த மாதிரி வகையான இக்னோரன்ஸ்ல, அறியாமையில். அதனால தான் வந்து நிறைய பேர்னால வந்து ஹாப்பினஸ் வந்து உணர முடியல. அவங்கள சுத்தி இருக்கிற ஹாப்பினஸ் ஆகட்டும், அவங்களுக்குள்ள இருக்கிற ஹாப்பினஸ் வந்து உணர முடியல. ஸோ இந்த ஆங்கிளில் எப்போவுமே யோசிச்சு பாருங்கள். எப்போவுமே யாரோ ஒன்று உங்களை ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உடனே அவங்க ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு மட்டும் நம்ம யோசிக்காம அவங்க ஏதோ ஒரு அறியாமையில் இருக்காங்கப்பா. அறியாமைனா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்னன்னு இந்த வீடியோவில். ஸோ ஏதோ ஒரு இந்த வகையான அறியாமையில் மாட்டிகிட்டு இருக்காங்க, அதனால அவங்க சுபாவம் வந்து கரப்படைஞ்சிருக்கு. ஸோ இந்த கரப்படைஞ்ச சுபாவத்தை வந்து இன்னொருத்தரோட சுபாவத்தை நம்ம மாற்ற முடியாது. நமக்கான கண்ட்ரோல் இப்ப நம்ம சுபாவத்தை நம்ம மாத்துறது மட்டும்தான். அது நான் போன வீடியோலயே உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம நம்ம நம்மளோட அழகான பாதை ஜேர்னில தான் நம்ம இப்ப நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். இப்ப நம்மளதான் நம்ம வந்து பெட்டர் ஆக்குறதுக்கு இப்ப நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், மற்றவங்கள இல்ல. சரி ஓகே, இப்ப என்னோட ஆத்மா என்னோட சுபாவங்கள் அங்கங்க கரப்படைஞ்சிருக்கு அப்படிங்கறத நான் கண்டுபிடிச்சிடுறேன். ஆமா, இப்ப நான் கஷ்டப்படுறேன்னா அப்ப என்னோட அறியாமைனால. அப்ப நீங்க தான் யோசிச்சு பாக்கணும், நீங்க எந்த இக்னரன்ஸ்ல எந்த அறியாமை வகையில நீங்க மாட்டிட்டு இருக்கீங்க. இப்ப நான் சொன்ன இந்த இவ்வளோ வெரைட்டி ஆஃப் அறியாமையில நீங்க எந்த வகையான அறியாமையில மாட்டிட்டு இருக்கீங்க, நீங்க தான் உங்களை வந்து கேள்வி கேட்கணும். ஸோ அப்ப நீங்க உங்களை கேள்வி கேட்டு நீங்க உங்களுக்குள்ள நீங்க ஒரு ஒரு நோட்டு ஒரு பென்னை வச்சு உட்காருங்க. நீங்களே கேள்வி கேளுங்க, உங்களுக்கு ஏன் வந்து ஏன் நீங்க கவலையா இருக்கீங்க, எழுதுங்க. குவெஸ்டின் பண்ணி நீங்களே எழுதுங்க. நீங்க இந்த மாதிரி எந்த வகையான இக்னரன்ஸ்ல மாட்டிட்டு இருக்கீங்க எழுதுங்க. ஸோ இந்த மாதிரி அந்த சோர்ஸ் அந்த ரூட்டை வந்து கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம அந்த பிரச்சனையோட ரூட்டை கண்டுபிடிச்சிட்டோம்னா ஈஸியாக நம்ம சொல்யூஷன் வந்து டிரைவ் பண்ணிடலாம். ஸோ இந்த சுபாவம் ஏற்படுத்தின இந்த கரையை வந்து நம்ம போக்குறதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு சோப், ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சோப் வந்து இருக்கு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அந்த சோப்பை வச்சு நம்ம அழிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம இக்னரன்ஸ் நம்ம அறியாமையோட அந்த கரை எல்லாமே வந்து போயிடும். நம்ம வந்து ஒரு கிளாரிட்டியோட நம்ம வந்து வந்துடும். நம்ம லைஃப் வந்து எப்படி மாறும் அப்படிங்கிறது நீங்களே வந்து உணர முடியும். சரி ஓகே, அந்த பவர்ஃபுல்லான சோப் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இதில் வந்து பார்க்க போகிறோம். கடவுள், கடவுள் அப்படிங்கிறது நீங்க இமேஜின் பண்ணிக்கலாம். நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன் எப்படி வந்து நீங்க உங்களோட கடவுளை இமேஜின் பண்ணணும். ஸோ இந்த ஆன்மீகம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னாவே நம்ம ஒரு இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி நம்ம அண்டர்கோ பண்றோம்னா நிறைய பேர் எப்படி நினைச்சுக்கிறாங்கன்னா அதெல்லாம் வந்து வயசானவங்க வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள். ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவல் அப்படின்னா அதெல்லாம் வந்து கல்யாணம் பண்ணி பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணிட்டு பேரம் பேத்தி எடுத்ததுக்கு அப்புறமா அந்த கடைசி காலத்துல தான் வந்து நம்ம ஞானம் அந்த ஒரு ஆன்மீக ஜேர்னி ஸ்பிரிச்சுவல் ஜேர்னில போகணும் அப்படின்னு வந்து நிறைய பேர் தப்பா நம்ம வந்து நினைச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலி அப்படி இல்லை, வயசு வித்தியாசமே இல்லை. இந்த ஜேர்னி வந்து இன்ஃபேக்ட் சின்ன குழந்தையிலேருந்து நம்ம வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தோன்னா அவங்க வந்து அவங்களோட லைஃபை வந்து ஈஸியாக அவங்க வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அதுக்கு முதல்ல நாம் வந்து தயாராக இருக்கணும். நாம் ஒரு
ஸ்பிரிச்சுவல் பர்சனாக நாம் வந்து ஒரு நல்ல ஒரு மனிதனாக நம்ம வந்து மாறினா மட்டும்தான் நம்மளை பார்த்து நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன் வந்து இன்ஸ்பயர் ஆவாங்க, அவங்களும் நல்லபடியாக வந்து வளருவாங்க. ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் நம்ம மெயினாக வச்சுக்கக்கூடிய ஒரு கோல், ஒரு லட்சியம்னு கூட சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, நம்ம திரும்ப திரும்ப பிறவி எடுக்காமல் நம்ம கடவுள்கிட்ட போய் சேர்ந்துடணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான். ஸோ இது வந்து உங்களுக்கு எடுத்தோன்னே வந்து எனக்குமே ஃபஸ்ட்டு புரியல, இது என்னடாது, திரும்ப திரும்ப நான் பிறவி எடுக்காமல் இருக்கிறதுக்கு நான் இந்த ஸ்பிரிச்சுவல் பாதையில் போகணுமா, நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும், எனக்கு இருக்கிற இந்த லைஃப்பை வந்து நான் நல்லா என்ஜாய் பண்ணலாமே, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழலாமே, யாரை ஹர்ட் பண்ணால் யாரை ஹர்ட் ஆனால் என்ன எனக்கு, எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, நான் பாட்டுக்கு நான் ஜாலியாக இருக்கேன்ப்பா அப்படின்னு வாழலாமே, இந்த இருக்கிற லைஃப்பை நாம் ஏன் போட்டு ஸ்பிரிச்சுவல் அது இதுன்னு போட்டு பிறவி எடுக்கணுமா இரு அந்த மாதிரி ஏன் குழப்பிக்கணும் அப்படின்னு எனக்கும் ஒரு டைம்லலாம் தோணியிருக்கு, இல்லைனே இல்லை. பட் ஒவ்வொரு கஷ்டங்களையும் ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து கற்றுக்கிற பாடங்கள் எல்லாமே வந்து எனக்கு இந்த பாதையில் போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. கர்மாங்கிற விஷயத்த நான் வந்து பிலீவ் பண்ணுறேன், நான் கண் கூட நிறைய விஷயங்களை பார்த்துருக்கேன். சில பேர் வந்து சில தவறுகளில் வந்து பண்ணுறப்போ அது வந்து அவங்கள எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறதையும் நான் வந்து பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன். இப்போ கர்மாங்கிற விஷயம் எனக்கும் தான் இருக்கு. இப்போ நான் தப்பு பண்ணனா எனக்குமே வந்து நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணும், இந்த பிறவியில் நான் நல்ல கர்மாவை சேர்க்கணும், அப்போதான் நான் வந்து இந்த பிறவி மறுபடியும் எடுத்து மறுபடியும் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஜேர்னிக்குள்ள போகாம நம்ம டைரக்டா கடவுளையே போய் நம்ம வந்து ரீச் பண்றதான ஒரு ஜேர்னி தான் இந்த ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயம். ஸோ அதை தான் நம்ம வந்து மோக்ஷா அப்படின்னு வந்து சொல்றோம். மற்றவங்களை நம்ம கஷ்டப்படுத்தி வாழ்ந்தோம்னா கெட்ட கர்மா சேர்க்கிறோம், நம்மளையும் நம்ம கஷ்டப்படுத்திட்டு மற்றவங்களுக்காக ரொம்ப பீப்புள் பிளீசிங்காக வாழ்ந்தோம்னா நம்மளை கஷ்டப்படுத்துறதுனால அதுவும் கெட்ட கர்மா தான். ஸோ நல்ல கர்மானா நாமளும் சந்தோஷமா இருக்கணும், மற்றவங்களையும் நம்ம சந்தோஷமா வச்சுக்கணும், அதுதான் வந்து நல்ல கர்மா. கர்மாங்கிறது செயல், நம்ம ஆக்ஷன் மூலமா மற்றவங்களுக்கு நம்மளுக்கும் சரி மற்றவங்களுக்கும் நல்ல சந்தோஷம் நல்லது தான் வந்து கொடுக்கணும், எந்த ஒரு கெட்டதும் கொடுத்துடக்கூடாது. நிறைய கெட்டது செய்ய செய்ய நிறைய கெட்ட கர்மாக்கள் சேர்க்க சேர்க்க என்ன ஆகும்னா மறுபடியும் நம்ம பிறவி எடுத்துட்டு மறுபடியும் இந்த சைக்கிள் பர்த் டெத் சைக்கிள் நம்ம வந்து போயிட்டே இருக்கணும். மறுபடியும் நம்ம போயிட்டு எல்கேஜி படிச்சுட்டு முதல்ல இருந்து திரும்ப நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்கணும், அந்த மாதிரி தான். ஸோ திரும்ப நாம் எல்கேஜி படிக்காமல் இருக்கணும்னா இப்போ இந்த பிறவியில் நாம் ஆல்ரெடி சேர்த்து வச்ச இந்த நெகட்டிவ் கர்மாக்களை நம்ம வந்து எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி நம்மளோட பாசிட்டிவ் கர்மா மூலமாக எல்லாத்தையுமே நம்ம வந்து பேலன்ஸ் பண்ண போகிறோம். அதுதான் இப்போ நம்மளோட இந்த ஜேர்னியில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம பண்ண தப்பை திரும்ப திரும்ப பண்ணாமல் பண்ண தப்பை ரியலைஸ் பண்ணிட்டு இனி அந்த தப்பை செய்யாமல் நம்ம வந்து எப்படி நல்ல கர்மா சேர்க்க போறோம் அதுல நம்ம வந்து நம்மளை தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஸோ எப்பவுமே வந்து ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வருது அப்படின்னா அதை வந்து கஷ்டம் வருதே அப்படின்னு வந்து ஃபோக்கஸ் பண்ணாம எப்படி அதுல இருந்து வெளியே வரணும்னு போன வீடியோல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்ஃபேக்ட் அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நம்மளை கைட் பண்ணதான் வருது. நீ இந்த பாதையில போ அப்படின்னு வந்து கடவுள் நம்மளுக்கு மெசேஜ் தான் அனுப்புறாரு, அதை தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதை நம்ம புரிஞ்சுக்காம இருக்கிறதுனால தான் மறுபடியும் விதவிதமான பேட்டர்ன்ஸ்ல போய் நம்ம சிக்கிக்கிறோம். இப்போ நீங்க உங்க லைஃப்ல நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், யாராவது ஒரு பர்சன் உங்க லைஃப்ல வருவாங்க, அந்த பர்சன் வந்து உங்களை ட்ரிகர் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு விஷயம் மூலமா ட்ரிகர் பண்ணுவாங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்குள்ளேயே நீங்க நிறைய அந்த கான்ஃபிளிக்ட்ஸ் வந்து டீல் பண்ணிட்டே இருப்பீங்க. அப்ப டீல் பண்ணிட்டே இருக்கிறக்க என்ன ஆகும், ஒரு கட்டத்துல அந்த பர்சன் ட்ரிகர் உங்களை பண்ணிட்டு இருக்கிற அந்த பர்சன் உங்க லைஃப்பை விட்டு போயிருவாங்க. அது ஏதாவது ஒரு வகையை நீங்க பிரிஞ்சிடலாம், இல்ல வந்து அவங்களுக்கு டெத் ஆயிரலாம், அது எப்படி வேணாலும் இருக்கலாம். சோ அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, பிரிஞ்சிடறாங்க. இப்ப என்ன ஆகுது, இந்த பேட்டர்ன் வந்து சரியாகல, அந்த கான்ஃபிளிக்ட் அந்த சண்டை அப்படியேதான் இருக்கு, ஆனா அந்த பர்சன் பிரிஞ்சிடறாங்க. இப்ப என்ன ஆகும், நீங்க நினைக்கிறீங்க அப்பா அந்த பர்சன் போயாச்சுப்பா, ஏன்னா இனிமேல் நான் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறோம். பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல அதே பேட்டர்ன் இன்னொரு ஒரு பர்சன் மூலமா இன்னொரு ஒரு மனிதர் மூலமா உங்க லைஃப்ல ரிப்பீட் ஆகும். அது நீங்க வந்து உணர்ந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நான் என் லைஃப்ல அதை நான் உணர்ந்திருக்கேன். அதனாலதான் எப்பவுமே பிரச்சனையை பார்த்து நம்ம ஓடவே கூடாது, பயந்து டைரக்டா நின்னு ஃபேஸ் பண்ணணும், அப்பதான் அந்த பேட்டர்ன் வந்து பிரேக் ஆகும். இல்லைன்னா மறுபடியும் அந்த பர்சன் போனதுக்கு அப்புறம் இன்னொரு பர்சன் மூலமா சேம் பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நான் பேட்டர்ன் சொல்றது பிரச்சனை
சேம் பிரச்சனை ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் எப்போவுமே அந்த பிரச்சனை எதனால அப்படின்னு நம்ம உட்காந்து அனலைஸ் பண்ணணும். நான் என்ன தப்பு பண்ணுறேன் அப்படிங்கிறத நம்மளை நாமளே கேள்வி கேட்டுக்கணும். நம்ம மற்றவங்களை கேள்வி கேட்கறத விட நீ ஏன் இப்படி பண்ண, நீ ஏன் இப்படி பண்ணன்னு நம்ம மற்றவங்கள ஃபோக்கஸ் பண்ணி கேட்டுட்டே இருந்தோன்னா நம்ம நம்மளை மறந்துடுறோம். நாம் என்ன தப்பு பண்ணுறோங்கிறத மறந்துடுறோம். ஸோ அந்த தப்பு நம்ம பண்ணாமல் நம்ம நம்மளை ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதனால யாராவது உங்களை ஒரு பர்சன் ட்ரிகர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இன்ஃபேக்ட் தேங்க் தான் பண்ணணும். அந்த ட்ரிகர் ஏன்னு கண்டுபிடிச்சு நம்ம வந்து அதை சரி பண்ணணும். யாராவது ஒரு பிரச்சனை குடைச்சல் கொடுக்குறாங்கன்னா அதையுமே நம்ம வந்து ஏன் அப்படின்னு பார்த்து அது எதனால் நடக்குது, அதை நான் என்ன பண்ணணும், நான் என்ன சேஞ்சஸ் கொண்டு வரணும் எனக்குள்ளன்னு நம்ம பார்த்து சரி பண்ணணும். கடவுள் அந்த மெசேஜ் தான் நமக்கு வந்து சொல்ல வராரு. கீதையில வந்து கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா எல்லாரோட இதயத்திலயும் நான் வந்து இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்படின்னா கடவுள் வந்து எல்லாரோட இதயத்திலயுமே இருக்காருன்னா ஏன் எல்லாருனாலையும் கடவுளை உணர முடியல? அது அறியாமைனாலதான். அந்த அறியாமை தான் நம்ம வந்து அறியாமையை போக்கிட்டோம்னா நம்ம கடவுளை வந்து உணர முடியும். பார்க்க முடியாது, உணர முடியும். அந்த உணர்ற நிலை வந்து அது சொல்றதுக்கு வந்து வார்த்தையே இல்லை. அது வந்து ஒரு அலாதியான ஒரு சந்தோஷம், திருப்தியான மனநிலை, அது ஒரு பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்டுன்னு வந்து சொல்லலாம். நீங்கள் உணர்ந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ சயின்டிஃபிக்காக நாம உயிரோடு இருக்கோன்னா நம்ம இதயத்தில் இதயம் துடிக்கிறதுனால. ஸோ இப்போ நம்ம ஆன்மீகத்துலேயும் நம்ம வந்து ரிலேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இதயத்துள்ள கடவுள் இருக்காரு அப்படின்னு நம்ம வந்து ரிலேட் பண்ணிக்கலாம். அப்போ இதயத்துள்ள நமக்கு ஏதோ ஒரு பவர் இருக்குது, அதனால தான் நமக்கு வந்து ஹார்ட் பீட் ஆகுது, பம்ப் ஆகுது, பிளட் ஃப்ளோ ஆகுது, நம்ம உயிரோடு இருக்கோம். அப்போ நம்ம இந்த ஹார்ட் உள்ள சம் பவர் இருக்கு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஒவ்வொருத்தருக்குமே இந்த இதயம் வந்து இருக்கு, உங்க இதயம் துடிக்குது, உங்களை ஒவ்வொருத்தருக்குள்ளயும் அந்த உயிர் இருக்கு. அந்த உயிர் தான் வந்து யாருன்னா கடவுள், சோல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆத்மா, ஆன்மா, நாம கடவுளோட அந்த பரமாத்மான்னு சொல்லக்கூடிய கடவுளோட ஒரு சின்ன சின்ன பகுதிகள் தான் நாம ஆத்மாக்கள். நம்ம ஒவ்வொருத்தரும் இருக்கோம் பாருங்க, எல்லாருமே ஒரு குட்டி 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 பார்ட்ஸ். இது நான் உங்களுக்கு எப்படி ஈஸியா புரிய வைக்கலாம்னா, இப்போ நம்ம வந்து ஒரு குட்டி எக்ஸ்பிரிமெண்ட் வந்து பண்ண போறோம். ஸோ இந்த கடவுள் கான்செப்டை நம்ம வந்து புரிய வைக்கிறதுக்காக இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்மளோட அப்பா அம்மா யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இப்போ நான் மதுவோட அப்பா அம்மா யாருன்னா என்னோட பேரண்ட்ஸ், அதாவது இந்த உடலுக்கான பேரண்ட்ஸ், அவ்வளவுதான். ஆனா என் உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மா, அந்த உயிருக்கான அப்பா அம்மா யாரு அப்படின்னா கடவுள் தான். ஸோ அப்ப நம்ம வந்து கடவுளோட குழந்தைங்க, அது வந்து பேசிக்கா நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ அதை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம் அப்படிங்கறதா இப்போ இந்த விஷயமே. இப்ப இந்த பெரிய கிளாஸ் இருக்கு பாருங்க, இதுல நான் தண்ணி வச்சிருக்கேன். இப்போ இது கடவுள் அப்படின்னு வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம வந்து கடவுளோட குழந்தைங்க. சோ நம்ம கடவுள்கிட்ட இருந்துதான் வரும். எப்படி வரும்? ஆத்மாக்கெல்லாம், இந்த பரமாத்மால இருந்து நம்ம ஆத்மாவா வந்து ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு உடம்பு எடுத்து நம்ம வந்து வரும். ஆத்மா எங்க இருந்து வருதுன்னு இப்ப வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த மாதிரிதான் நம்ம வந்து ஒவ்வொரு உடம்ப வந்து நம்ம எடுத்திருக்கோம். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் உடல்ல நம்ம வந்து இருக்கோம். ஆனா இந்த உடல் உள்ள என்ன இருக்கு? தண்ணி, அதாவது உயிர். இந்த உயிர் எங்கிருந்து வருது? இங்கிருந்துதான் வருது, கடவுள்கிட்ட இருந்துதான் வருது. இதே தண்ணி தான் நம்மளுக்குள்ளயும் வந்து இருக்கு. கடவுள்கிட்ட மட்டும் பியூர் தண்ணி இருக்கா, இல்ல வந்து நமக்கு எல்லாம் வந்து டர்ட்டி தண்ணி இருக்கா? இல்ல, சேம் தண்ணி தான். இந்த தண்ணி தான் நாம வந்து, இதே தண்ணி தான் எல்லாத்துலயுமே இருக்கு. எல்லா உடல் உள்ளயும் சேம் இந்த உயிர் தான் இருக்கு. ஆனா ஏன் வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம கஷ்டப்படுறோம், ஏன் நம்ம கடவுளோட குணங்கள் ஏன் நமக்கு இல்லை அப்படிங்கறத பார்க்கணும். பேசிக்கா கடவுளோட குணம் நல்ல பியூரான குணம், அவர் ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. நம்ம எங்கனாலும் நம்ம எந்த கடவுள், எந்த மதம் கடவுள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாலும் பிக்சர்ல பாக்குறப்பவே பாக்குறப்ப எப்படி இருப்பாரு? பாசிட்டிவா, ஸ்மைலிங் ஃபேஸோட, ஆனந்தமா, எல்லாருக்கும் பிளஸ் பண்ணிட்டு, கோபப்படுவாரா இல்ல, பொறாமப்படுவாரா இல்ல, அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் குணத்தோட தான் இருப்பாரு. அதே இந்த மாதிரிதான், அதுதான் பியூரான ஒரு ஸ்டேட், அதுதான் பியூர் வாட்டரா இங்க நம்ம வந்து வச்சிருக்கோம். அதே பியூர் வாட்டர் தான் எல்லாருக்குள்ளயும் இருக்கு. ஆனா ஏன் நாமெல்லாம் கோவப்படுறோம்? ஏன் இவ்வளவு அறியாமையில நம்ம வந்து இருக்கோம்?
அதே பியூர் ஸ்டேட் தான் நமக்கும் வந்து இங்க தண்ணியா வந்து இருக்கு. ஆனா நாம வந்து ஏன் அவ்வளவு பியூரா இல்ல அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கரைப்படைஞ்சிருக்கோம், தண்ணி வந்து பியூரா இல்ல. ஏன் அப்படின்னா, ஒண்ணு நம்ம அறியாமை மூலமா அழுக்கப்படுஞ்சிரும். இன்னும் அது கோபமா இருக்கலாம், இல்ல பொறாமையா இருக்கலாம், இல்ல வந்து காமமா இருக்கலாம், இல்ல பேராசையா இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். இந்த மாதிரி அறியாமை மூலமா தண்ணி வந்து கரப்படையுது. நம்ம சுபாவங்கள் வந்து அறியாமை மூலமா இந்த மாதிரி கரப்படையுது. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், நம்மளோட அறியாமை மூலமா இந்த தண்ணி வந்து பாருங்க எவ்வளவு இம்ப்யூர் ஸ்டேட்டுக்கு போகுது. ஸோ நம்மளோட அறியாமை மூலமா நம்மளோட சுபாவங்கள் வந்து இந்த மாதிரி கரப்படைஞ்சிருது. ஸோ நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாம ஒரு கலங்கலா நம்ம வந்து இருக்கோம். இப்போ இந்த ஸ்டேட்ல இருந்து நாம இந்த பியூர் ஸ்டேட்டை வந்து நம்ம அட்டைன் பண்ணோம், அதாவது கடவுள் தன்மையை நம்ம வந்து மறுபடியும் இந்த பியூர் ஸ்டேட்டுக்கு நம்ம வந்து ரீச் ஆகணும் அப்படின்னா, நம்மளோட தெய்வீக குவாலிட்டிஸை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட அறியாமை மூலமா நம்ம வந்து கரப்படைஞ்சு வந்து இருக்கோம். அந்த அறியாமை வந்து கோபமா இருக்கலாம், பேராசை, பற்று, அட்டாச்மெண்ட்ஸ், இந்த வெளி உலக விஷயங்கள், அவுட்டர் வேர்ல்டு இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லலாம், ஜட்ஜ்மெண்ட்ஸ். நம்ம நிறைய விஷயங்கள் ஜட்ஜ்மெண்டா வச்சிருக்கோம், மற்றவங்களை பத்தி, சில விஷயங்களை பத்தி ஜட்ஜ்மெண்ட்ஸ் மூலமா, கண்டிஷனிங் மூலமா, அந்த என்விரான்மெண்ட் நம்மளை சுத்தி இருக்கிற சூழ்நிலையோ, இல்லை வந்து நம்ம வளர்ந்த விதமாகட்டும் அது மூலமா, இல்லை வந்து நம்ம வந்து மெட்டீரியல் மேல ரொம்ப ஆசைப்பட்டு மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்கிறது மூலமா இருக்கலாம், இல்ல பயந்த சுபாவமா ரொம்ப பயந்து இருக்கிறது மூலமா இருக்கலாம், இல்ல வந்து நம்மளோட 5 புலன்கள் மூலமா அதுல நம்ம வந்து அந்த சந்தோஷத்துல ஈடுபடுறது மூலமா இருக்கலாம், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்ல சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோ, ஈகோவோ, இன்செக்யூரிட்டியோ, இந்த மாதிரி வெறுப்பு, இது எல்லாமே அறியாமையில வருதுங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே கலந்ததுதான் அறியாமை. ஸோ அந்த அறியாமையை வந்து நாம எப்படி போக்குறோம் அப்படின்னா, நம்மளோட தெய்வீக பிராக்டிசஸ் மூலமா, தெய்வீக குணம் மூலமா, ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ் மூலமா நாம நம்மளோட அறியாமையில ஒவ்வொன்னா நம்ம வந்து வேரோட எடுத்து அதை போக்க போக்க அதை நம்ம வந்து கிளியர் பண்ண ஒரு நாள் நம்ம கண்டிப்பா தெய்வீக நிலையை நம்ம வந்து அட்டைன் பண்ணுவோம். நம்ம எப்படி ஒரு ஆத்மாவா கடவுள்கிட்ட இருந்து நம்ம பியூரா வந்தோமோ அதே ஒரு பியூரிட்டியை நம்ம வந்து ஒரு நாள் அட்டைன் பண்ணுவோம். எப்படின்னா, நம்ம இந்த ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ் நல்ல விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்றது மூலமா, என்னென்ன மாதிரி பிராக்டிசஸ்லாம் அப்படிங்கறத நம்ம ஒவ்வொரு வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம். பின்னால தண்ணியோட தன்மை எப்படி வந்து இந்த தண்ணியோட தன்மை தான் இந்த தண்ணிக்கும் இருக்கும். கடவுளோட குழந்தைங்க அப்படிங்கிறப்போ கடவுள்கிட்ட என்ன குணங்கள் இருக்கோ அது எல்லாமே நம்மளுக்கும் இருக்கும். எப்படி அந்த கடவுள் அந்த பெரிய கப்ல இருந்த தண்ணி நம்ம எல்லாத்துக்கும் குட்டி குட்டி கப்ல நம்ம தண்ணி ஊத்துறோம், அதே தண்ணியோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லா கப்லயும் இருக்கு. அப்ப கடவுளோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் நமக்குமே இருக்கு, கடவுளோட குணங்கள் எல்லாமே நமக்கும் இருக்கு. அப்ப கடவுளோட குணங்கள் என்ன, யார் மேலயும் வெறுப்பு காமிக்க மாட்டாரு, யாரையும் பார்த்து கோபப்பட மாட்டாரு, சிரிச்ச முகத்தோட மனசார சந்தோஷமா உண்மையா இருப்பாரு, எல்லாருக்கும் பிளஸ் பண்ணுவாரு, எல்லாத்துக்கும் நல்லதே நினைப்பாரு, அவரை கஷ்டப்படுத்திக்க மாட்டாரு, மத்தவங்களையும் கஷ்டப்படுத்த மாட்டாரு. அப்புறம் ஏன் வந்து எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, சில பேர் மட்டும் சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வந்துச்சுன்னா, அதுக்கு பதில் கர்மாதான். அந்த கர்மாங்கிற ஒரு அல்காரிதம்னு சொல்லலாம், அந்த ஒரு அல்காரிதம் மூலமா நாம பண்ற கர்மாக்கள்ல பாசிட்டிவ்ல போய் ஆடாகுதா, நெகட்டிவ்ல போய் ஆடாகுதா, அது வந்து அந்த அல்காரிதம் பாத்துக்கும். அதனாலதான் சில பேர் வந்து மறுபடியும் கஷ்டப்பட்டு இருக்காங்க, சில பேர் வந்து அதுல கஷ்டத்துல இருந்து வெளியே வந்து சந்தோஷத்தை வந்து அடையறாங்க. ஆனா பேசிக்கா எல்லாருமே சந்தோஷமா இருக்க வேண்டியவங்க தான், சந்தோஷமா இருக்கக்கூடியவங்க தான், அது நம்ம கையில தான் இருக்கு, அந்த பவர் நம்மளுக்குள்ளதான் இருக்கு. சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், கடவுள் நம்மளுக்குள்ளதான் இருக்காரு, அதனால நீங்க பயப்படவே வேணாம். யாம் இருக்க பயமீன், ஏன் நான் இருக்க உனக்குள்ள நான் இருக்க அப்படின்னு வந்து கடவுள் சொல்றாரு, உனக்குள்ள நான் இருக்க, நீ ஏன் பயப்படுற, தைரியமா இரு, இந்த ப்ராப்ளம் இந்த பிரச்சனைல இருந்து வெளியே வரலாம், எப்படி வெளியே வரலாம்னு யோசி, உனக்குள்ளதான் பதில் இருக்கு. ஏன்னா உங்களுக்குள்ளேயே வந்து கடவுள் இருக்காங்க அப்படிங்கிறப்போ, யூ ஹாவ் த பவர் வித்தின் யூ. ஒவ்வொருத்தருமே, எனக்குள்ள பவர் இருக்கு, உங்களுக்குள்ள பவர் இருக்கு, எல்லாத்துக்குமே அந்த பவர் இருக்கு. அந்த பவரை நம்ம உணர்ந்துட்டோம்னா நீங்க தப்பிச்சீங்க.
ஸோ இந்த பயணத்தை தான் செல்ஃப் ரியலைசேஷன் ஜேர்னி அப்படின்னு இப்போல்லாம் வந்து ஃபேமஸாக ஹூ அம்மை அப்படின்னு கூட வந்து சொல்கிறாங்க. தன்னை உணர்ந்த நிலை, நம்மளை நம்ம உணரணும் அப்படின்னு சொல்கிறது நமக்குள்ளே இருக்கிற கடவுளை உணர்றது தான். நான் யார் அப்படின்னா நான் அப்படிங்கிறதே இல்லை, கடவுள் தான் அப்படிங்கிறத நம்ம உணர்றது. ஸோ இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு நாள் ஃபாலோ பண்ணிட்டு நான் பியூர் ஆயிட்டம்ப்பா அப்படின்னு நம்ம வந்து விட்டுட்டோம்னா, மறுபடியும் இன்னொரு நாள் நம்ம தூங்கி எந்திரிக்கிறப்போ மறுபடியும் இந்த அவுட்டர் வேர்ல்ட், இந்த வெளி உலகத்துல நம்ம நிறைய விஷயங்களை பாக்குறோம். அது மூலமா நம்ம வந்து கரப்படைஞ்சிருவோம். மறுபடியும் நம்ம என்ன பண்ணும், மறுபடியும் ஒரு இம்ப்யூர் ஸ்டேட்டுக்கு போறோம், ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிறோம், கவலையா இருக்கும் அப்படின்னா மறுபடியும் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் நமக்கு அந்த காட்லி குவாலிட்டிஸ் சந்தோஷம் வந்து நமக்குள்ள வரும். நான் ஒரு நாள் பண்ணிட்டு அப்படி நம்ம வந்து விட்டுறக்கூடிய விஷயங்கள் இல்லை. நாம வந்து இறக்குற வரைக்குமே நம்ம தினம் தினமும் கன்சிஸ்டண்டா மேற்கொள்ள வேண்டிய விஷயங்கள், அது நாம பண்ணா மட்டும்தான் நம்ம வந்து சந்தோஷமா இருக்க முடியும். அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் சொல்றது வந்து நீங்க வந்து ஒரு இன்னர் ஒர்க் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அந்த இன்னர் ஒர்க்கை வந்து நம்ம தினமும் தினமும் பண்ணிட்டே இருக்கணும். நம்மள நாம வந்து தூய்மைப்படுத்திட்டே இருக்கணும் தின தினமும். அது எப்படிங்கறத நம்ம ஒவ்வொன்னா வீடியோல வந்து பாக்கலாம். நம்ம எப்படி வந்து ஒரு டெய்லி ரிச்சுவல்ஸ்ல நம்ம எப்படி இந்த ப்ராக்டிசஸ் வந்து கொண்டு வர போறோம், ஹாலிஸ்டிக்கான ஒரு ரிச்சுவலை நம்ம எப்படி வந்து நம்ம ரொட்டீன்ல கொண்டு வர போறோம், அதெல்லாமே.